வணக்கம் எல்லோருக்கும். செய்தி கண்ணோட்டத்தோடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயங்கள் மிக முக்கிய இடத்தை பிடித்த செய்திகளாக மாறியிருக்கிறன என்று சொல்லி சொன்னால், இந்திய தமிழக மீனவர்களுக்கும் இலங்கையின் வடபகுதி மீனவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்பான செய்திகள் மிக முக்கிய இடத்தை பிடித்த செய்திகளாக காணப்படுகின்றன. காரணம் என்னவர் சொல்லி சொன்னால், நேற்றைய தினத்தில் இந்த தமிழக மீனவர்களின் அத்துமீறல் மீன்பிடி நடவடிக்கைக்கு எதிராக வடமராட்சி மீனவர்களினால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில், நேற்று இரவு பருத்துத்துறை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி தொழிலில் ஈடுபட்ட இந்திய இழுவை படகு ஒன்று உள்ளூர் மீனவர்களினால் முற்றுகையிடப்பட்டு மடக்கி பிடிக்கப்பட்ட நிலையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது என்று சொல்லி கூறப்படுகின்ற அந்த செய்திதான் மிக முக்கிய இடத்தை பிடித்த செய்தியாக இன்றைய தினம் காலையில் காணப்படுகிறது. உள்ளூர் மீனவர்களினால் தடுத்து வைக்கப்பட்ட இந்திய இழுவை படகு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதோடு அதிலிருந்த இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று சொல்லி கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி மீனவர்கள் நேற்று காலை முதல் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில், நேற்றிரவு இந்திய ரோலர் படகொன்று பருத்துத்துறை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. அந்த படகானது கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட பகுதிக்கு நெருக்கமாக வந்த மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு நிலையில் அதனை அவதானித்த சூப்பர் வட மீனவர்கள் பரத்துத்துறை மீனவர்களுடன் இணைந்து 9 படகுகளில் சென்று இந்திய ரோலர் படகினை முற்றுகையிட்டதாக அங்கிருக்கிற எங்களுடைய செய்தியாளர் தெரிவித்திருந்தார். இதன்போது இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனை இந்த வடபகுதி மீனவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்திய இழுவை படகில் இருந்த வலைகள் மற்றும் மீன்களை இலங்கை மீனவர்கள் கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது. அந்த பகுதிக்கு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சென்று இது தொடர்பான விஷயங்களை பார்த்திருந்தார், கேட்டிருந்தார் என்ற சொல்லியும் எங்களுடைய செய்தி பகுதியில் இருந்து இந்த விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் பரத்துத்துறை மீனவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த முரண்பாடானது எவ்வாறு தீர்க்கப்பட போகிறது, இதற்கான நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் மற்றும் இந்திய மத்திய அரசாங்கம் எவ்வாறு கையாள போகிறது, தமிழக அரசாங்கமானது இந்த மாநில அரசாங்கமானது இந்த விடயத்தை எவ்வாறு சுமூகமாக கையாண்டு இந்த மீனவர்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனையை இந்த முரண்பாட்டை தீர்த்து வைக்கப் போகிறது என்பதே தற்போது காணப்படுகின்ற கேள்வியாக உள்ளது. சரி, இந்த விடயம் இவ்வாறு சென்று கொண்டிருக்க, நாட்டை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினமும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு COVID-19 தொற்று உறுதியாகி இருக்கிறது என்று சொல்லி கூறப்படுகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 1082 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகி இருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கூறுகிறது. நேற்று முன்தினத்தை பொறுத்தவரைக்கும் 1059 காணப்பட்ட இந்த தொற்றாளர் எண்ணிக்கையானது நேற்றைய தினத்தில் 1082 என்ற எண்ணிக்கைக்கு சென்றிருக்கிறது. இன்று நாளை நாளை மறுதினத்தை பொறுத்தவரைக்கும் அது 1100-1200 என்ற எண்ணிக்கையை கடந்து செல்லக்கூடும் என்ற அச்சம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதேவேளையில் நேற்று முன்தினத்தை பொறுத்தவரைக்கும் 21 பேரின் COVID-19 மரண அவலமும் நிகழ்ந்து இருக்கிறது. நேற்று முன்தினத்தை பொறுத்தவரைக்கும் பதிவாகி இருந்த எண்ணிக்கையானது 20க்குள் உட்பட்டு காணப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 21 என்ற எண்ணிக்கையை இந்த மரண சம்பவம் கடந்திருக்கிறது. இனிவரும் நாட்களில் அது அதிகரித்து செல்லக்கூடும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. எல்லோரிடத்திலும் எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதே எல்லோருடைய வேண்டுகோளாகவும் காணப்படுகிறது. ஆனால் இதனை பொதுமக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால், எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள், எமது சூழலில் இருக்கின்றவர்கள், எமது பிரதேசத்தில் இருப்பவர்கள், எங்களுடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதே ஒரு கசப்பான உண்மை. அதனால் நாங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த COVID-19 தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஓடி சென்று உடனடியாக பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவையும் தற்பொழுது மீண்டும் எழுந்திருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். சரி, இந்த COVID-19 தொடர்பான செய்திகளை கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக இலங்கை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு சீனா முழு அளவிலான ஒத்துழைப்பை வழங்கும் என்று சொல்லி சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைய குழுவின் தலைவர் லீ ஜன்சு சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்தனவுக்கு விடுத்திருக்கின்ற ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம் என்பது சொல்லி சொன்னால், கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார் இலங்கையின் சபாநாயகர். இந்த சபாநாயகருக்கு தமது இந்த தொற்று தொடர்பான விஷயத்துக்கு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைய குழுவின் தலைவர் அதேவேளையில் சபாநாயகர் விரைவில் பூரண சுகம் அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் தமது செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை மற்றும் சீனா ஆகிய நாடுகள் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கான பரஸ்பரம் ஒத்துழைப்பினை வழங்கி வருகிற நிலையில் தான் பாரம்பரிய உறவு மேலும் வலுவடைந்திருக்கிறது என்று சொல்லியும், கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக இலங்கை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு சீனா
சீனா முழு அளவிலான ஒத்துழைப்பை வழங்கும் என்று சொல்லியும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலையியற் குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சரி, சீனாவின் இந்த நிலைப்பாடு இவ்வாறு சென்று கொண்டிருக்க, நாட்டை பொறுத்தவரைக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலையானது அதிகரித்து சென்றிருக்கிற நிலையில் தற்பொழுது விலை குறிப்பிடப்படாத சீமெந்து சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளமையினால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறது. சந்தையில் ஒரு மூடை சீமெந்து 2,000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிற நிலையில் விலை குறிப்பிடப்படாத சீமெந்து மூடைகள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளமையினால் வர்த்தகர்கள் தங்களது தேவைக்கு ஏற்ப தங்களுக்கு பிடித்த வகையில் சீமெந்தின் விலையினை அதிகரித்து விற்பனை செய்வதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையினால் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகிற நிலையிலும் சில வர்த்தகர்கள் சீமெந்தினை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்கிறவை தெரிய வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விடயத்தை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இறுக்கமான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தாமை காரணமாகத்தான் இவ்வாறான நிலைப்பாடுகளை வர்த்தகர்கள் தன்னிச்சையாக மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கான ஒரு சட்டபூர்வமான இறுக்கமான நடைமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும், நடைமுறை முன்னெடுக்கப்பட வேண்டும், அரசாங்கத்தினால் இதற்கான ஒரு தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கையாக காணப்படுகிறது. சரி, இதனை அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது, இதற்கான முடிவினை எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதேவேளை இந்த எரிபொருள் தொடர்பான இறுக்கமான நிலை காணப்படுகிற நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்திற்கான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக நேற்று பிற்பகல் முதல் அதன் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி கூறப்படுகிறது. துறைமுகத்திற்கு உள்ளேயும் இந்த மின் பிரச்சனையானது மிக பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக இறக்குமதியாகின்ற பொருட்கள் நாட்டிற்குள் கொண்டு வரப்படுவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் தேசிய மின் கட்டமைப்பில் 60 மெகாவாட் மின்சாரத்திற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த கொழும்பு துறைமுகத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்திற்கான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக என்று சொல்லி கூறப்படுகிறது. குறித்த மின் முனையத்துக்கு தேவையான 500 மெட்ரிக் டன் எரிபொருள் வழங்கப்படும் என்று சொல்லி தற்பொழுது இந்த வலுசக்தி அமைச்சு அறிவித்திருக்கிறது. இன்றைய தினம் குறித்த எரிபொருள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியும் கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் லாக்விஜிய முனையம் மீண்டும் செயற்பட ஆரம்பித்தமையை அடுத்து தேசிய மின்கட்டமைப்பில் 300 மெகாவாட் மின்சாரம் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கமும் தெரிவித்திருக்கிறது. இனிவரும் நாட்களில் இந்த மின் தடையானது முடிந்த அளவிற்கு குறைக்கப்பட்டு தொடர்ச்சியான மின்சாரத்தை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது. சரி, இது கொஞ்சம் ஆறுதல் தருகிற விஷயமாக காணப்படுகிற நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை இந்த முறை கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹானா சிங்கருடனான நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களை சந்தித்த போதே இந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்த் தேசிய கட்சிகளின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பிலும் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி ஹானா சிங்கருக்கு விளக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் கூற நிற்கின்றன. இந்த விடயம் தான் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கு மிக முக்கிய இடத்தை பிடித்த செய்திகளாக காணப்பட்டன. அவற்றை கொண்டு வந்து தந்திருக்கிறோம் இந்த காணொலியினூடாக. மீண்டும் நாங்கள் நாளைய தினம் மற்றொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம்.